ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு சுண்டல் குழம்பு தாங்க. நான் வந்து ஒரு டம்ளர் நாட்டு சுண்டல் ஊற வச்சுருக்கேன், 6-8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் 1 பீஸ், இஞ்சி 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 20 பீஸ் சின்ன வெங்காயம், 3 ஸ்பூன் தேங்காய். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோலோடு அரைஞ்சிக்கிட்டேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கடாய் எடுத்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சோம்பு, மிளகு வந்து நான் முழு மிளகாக போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை, சீரகம், கசகசா. நல்லா எண்ணெயில் வதங்கணும். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுறதுனி நல்லா வதக்கிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க தேங்காவை போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா வதங்கிச்சு. கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு. நல்லா வதக்கிடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி அதில் போட்டு அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுருங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன். நல்லா பிரட்டி விட்டுறலாம். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். நான் வந்து தோலோட போட்டிருக்கேன், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க தோலை செதுக்கிட்டு போட்டுக்கோங்க. நம்ம வணக்கி அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட் இதுல கலந்துடலாம். நல்லா பிரட்டி விட்டுருங்க. நம்ம சுண்டலையும் போட்டுடலாம். சுண்டல் போட்டதுக்கப்புறம் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டிக்கலாம்.
மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆயிடுச்சு. இப்ப தண்ணி ஊத்திடலாம். நான் வந்து எந்த டம்ளர்ல சுண்டல் அளந்தனோ அதே டம்ளர்ல 5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிட்டேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் வந்து 5 விசில் விட்டு இறக்குனேங்க. 5 விசில் விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சுண்டலும் நல்லா வெந்திருக்கு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் குழம்பு மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூடையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.